வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சீனா 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா கிட்ட வேற வழியே இல்லாம இப்போ ஒரு இறங்கி வந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை வந்து பணிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு வேலையை செஞ்சுச்சு. இப்போ சீனாவுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்தியா ஒரு மிக சிறப்பான வேலையை செஞ்சிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, சீனாவுடைய சாங் E5 விண்கலம் வந்து நிலவின் மேற்பரப்புல வந்து வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. அந்த விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, கல்வான் மோதல்ல சண்டை நடந்துச்சு இல்லையா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், இந்த சண்டை வந்து சீனா வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி திட்டம் அப்படின்னு அமெரிக்கா இப்போ ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. இதனால சீனாவுடைய உண்மை முகம் வந்து இப்போ அம்பலமாயிருக்கு. அந்த செய்தியை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, முதல் விஷயமா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்தியாவுடைய அரிசியை வந்து இறக்குமதி செய்ய தொடங்கி இருக்கு சீனா. தள்ளுபடி விலையை இந்தியாவில் வழங்குவதால சீனா 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்திய அரிசியை இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளதாக இந்திய தொழில்துறை அதிகாரிகள் ராய்ட்டர் செய்தி நிறுவனத்திடம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய அரிசி ஏற்றுமதியாளராக இந்தியாவும் சீனா மிகப்பெரிய இறக்குமதியாளராகவும் இருந்துட்டு வர்றாங்க. சீனா ஆண்டுதோறும் சுமார் 4 கோடி டன் அரிசியை இறக்குமதி செய்து, ஆனால் தரத்தை காரணம் காட்டி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்வதை வந்து தவிர்த்துட்டு வந்தது. இந்த நிலையில 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சீனா அரிசி கொள்முதல் செய்துள்ளது. இந்திய அரிசியின் தரத்தை பார்த்த பின் அவை அடுத்த ஆண்டு இறக்குமதியை அதிகரிக்க கூடும் அப்படின்னு நெல் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் PV கிருஷ்ணாராவ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்திய வர்த்தகர்கள் டிசம்பர் டு பிப்ரவரி வரை ஒரு டன்னுக்கு $300 மதிப்புல வந்து 100,000 டன் உடைந்த அரிசியை ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளதாக தொழில்துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சீனாவுடைய பாரம்பரிய சப்ளையர்களான தாய்லாந்து, வியட்நாம், மியான்மர் மற்றும் பாகிஸ்தான் ஆகியவையோட ஏற்றுமதி வந்து குறைக்கப்படும் அப்படின்னும், அவைகள் உபரி விநியோகங்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்திய விலைகளுடன் ஒப்பிடும்போது ஒரு டன்னுக்கு குறைந்தது $30 அதிகம் இருப்பதாக இந்திய அரிசி வர்த்தக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லை பகுதியில இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரிச்சுட்டு வரும் இந்த நேரத்துல இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது சீனா வந்து இப்போ இறங்கி வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் சீனாவில் வந்து இப்போ உணவு பஞ்சம். அதனால வேற வழியே இல்லாம இந்தியா கிட்ட இருந்து நம்ம வந்து அரிசி இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா இந்தியா வந்து நம்மளை பாவம் பார்த்து நம்ம மேல விதிச்சிருக்க தடையெல்லாம் நீக்கிடுவாங்க. அதனால இந்தியா கிட்ட இருந்து நம்ம இப்போ இறக்குமதி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சீனா இப்போ ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்கு. என்ன நடந்தாலும் நாம அரிசியை இறக்குறோம், துட்டை வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும்தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். அதுக்கு மேல சீனா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுச்சு அப்படின்னா அரிசி இறக்குறதே நுப்பாட்டி சீனா வயிற்றுல அடிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்தா இருக்கு நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, சீனா அணை கட்டும் திட்டத்துக்கு எதிராக பிரம்மபுத்திரால வந்து அணை கட்டுறதுக்கு இந்தியா திட்டம் போட்டிருக்காங்க. அதாவது இந்தியா வந்து ஒரு புதிய அணையை வந்து சீனாவுக்கு எதிராக பதிலுக்கு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தகவலை பார்த்திடலாம். பிரம்மபுத்திரா ஆற்றின் ஒரு பகுதியில சீனா அணைகளை கட்டக்கூடும் அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து இந்தியா தொலைதூர கிழக்கு மாநிலத்தில் உள்ள 10 GW நீர்மின் திட்டத்தை உருவாக்க இந்தியா பரிசீலித்து வருவதாக இந்திய அதிகாரி ஒருவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. சீனாவில் உள்ள யர்லுங் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி திபெத்திலிருந்து இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்திலையும் அசாம் வழியாக வங்களாதேசத்திலையும் பாய்கிறது. சீனா அணை திட்டங்களின் பாதகமான தாக்கத்தை தணிக்க அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பெரிய அணை வைத்திருப்பது காலத்தின் தேவை என்று இந்தியாவுடைய மத்திய நீர் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி TS மெக்ரா ராய்ட்டர் செய்தி நிறுவனத்திடம் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் கூறும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எங்கள் முன்மொழிவு அரசின் மிக உயர்மட்டத்தில் பரிசீலனையில் உள்ளது அப்படின்னும், இந்திய திட்டமானது சீனா அணைகளின் பாய்ச்சலின் தாக்கத்தை ஈடு செய்ய ஒரு பெரிய நீர் சேமிப்பு திறனை உருவாக்கும் அப்படின்னும், முறையாக சீனாவிடம் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு திட்டமும் இந்தியாவுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று நாங்கள் அவர்களிடம் கூறியுள்ளோம் அப்படின்னும் அவர்கள் ஒரு உத்தரவாதம் அளித்துள்ளனர் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களின் உத்தரவாதம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மெக்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்திய சீனா உறவுகள் குறித்து நிபுணர் பிரம்மா செல்லானி ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இமயமலையில சீனாவுடைய நிலப்பரப்பு ஆக்கிரமிப்பு, அதன் கொல்லைப்புறத்தில் கடல் ஆக்கிரமிப்புகள் மற்றும் சமீபத்திய செய்தி ஒரு நினைவூட்டலாக இருப்பதனால நீர் போர்களை, அதாவது வாரக்கூட இந்தியா எதிர்கொள்கிறது என்று சொல்லியிருந்தாரு. மூத்த நிர்வாகி ஒருவர் மேற்கோள் காட்டி பிரம்மபுத்திராவின் ஒரு பிரிவில்
சீனா 60 GW வரை நீர்மின் திறன் உருவாக்க முடியும் அப்படின்னு சீன அரசு ஊடகங்கள் திங்களன்று செய்தி வெளியிட்டன. தொழில்துறை மாநாட்டில் பேசிய சீன அரசுக்கு சொந்தமான மின் கட்டுமான கழகத்தின் தலைவர் யான் ஜியோங் நதியில் அணை கட்டும் திட்டம் ஒரு வரலாற்று வாய்ப்பு அப்படின்னே சொல்லியிருந்தாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கற வகையில தான் இப்போ நம்முடைய இந்தியாவும் 10 GW நீர்மின் திட்டத்தை உருவாக்க இப்போ பரிசீலித்து அதை விரைவில் கட்ட போறதாகவும் இப்ப சொல்லி இருக்கிறாங்க. இதனால சீனாவுக்கு மிகப்பெரிய பலத்த அடி அப்படின்னு தான் சொல்லணும். தேவையில்லாம இந்தியாவை சீண்டி பார்த்து இப்போ சீனா நாசமாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன வீரர்கள் இந்தியா மீது மேற்கொண்ட தாக்குதல் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது அப்படின்னு அமெரிக்கா கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. சீனா தனது அண்டை நாடுகளுக்கு எதிராக அதன் பல ஆண்டு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திய போதும் ஜப்பானிலிருந்து இந்தியா போன்ற நாடுகளுடன் இராணுவ அல்லது துணை இராணுவ மோதல்களை தூண்டி தனது ஆதிக்க நிலையை வலுப்படுத்த முயல்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்ட கல்வான் மோதலுக்கு பல மாதங்களுக்கு பிறகு அமெரிக்கா சீனா பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு மறு ஆய்வு ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வான் சம்பவத்தின் மூலம் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ள ஒரு மோதலை முன்கூட்டியே திட்டமிட்டதாக சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த அறிக்கையில ஜூன் 2020 சீனா மற்றும் இந்திய வீரர்கள் இரு நாடுகளையும் பிரிக்கும் மேற்கு லடாக் எல்லை பிராந்தியத்தில் அமைந்துள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் பெரிய அளவிலான மோதல்ல ஈடுபட்டாங்க அப்படின்னும், எல்லையின் பல செக்டர்களில் மே தொடக்கத்தில் தொடங்கிய தொடர்ச்சியான மோதல்களை தொடர்ந்துதான் ஏற்பட்டது இந்த மோதல் அப்படின்னும், குறைந்தது 20 இந்திய இறப்புகளுக்கும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கையிலான சீன உயிரிழப்புகளுக்கும் வழிவகுத்தது அப்படின்னும் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. மேலும் 1975 பிறகு முதல் முறையாக இரு தரப்பினருக்கும் இடையிலான சண்டையில் உயிர்கள் வந்து பறி போனது அப்படிங்கிறது இந்த மோதல்ல தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, சீனா தனது அண்டை நாடுகளுக்கு எதிராக அதனுடைய பல ஆண்டு பயமுறுத்தும் பிரச்சாரத்தை மேற்கொண்டது அப்படின்னும், ஜப்பான் முதல் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பெரும்பகுதி நாடுகளுடன் இராணுவ அல்லது துணை இராணுவ மோதல்களை நடத்தி தனது வல்லாதிக்கத்தை வந்து நிலைநாட்ட முயற்சி செஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் சீனாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் எல்லையை உறுதிப்படுத்த இராணுவ சக்தியை பயன்படுத்துமாறு வலியுறுத்திய சிறிது நேரத்திலேயே தான் வன்முறை மோதல் ஜூன் மாதத்துல வெடிச்சது அப்படின்னும், சீனா இந்தியா எல்லை 1975 பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான முதல் உயிர் இழப்புக்கு வழிவகுத்தது அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருந்தது. அதாவது திட்டமிட்டு சீனாவுடைய அதிகாரிகள் வந்து இந்திய இராணுவம் வந்து வந்தது அப்படின்னா, நீங்க தயங்காம அவங்க மேல தாக்குதலை நடத்துங்க, அவங்க நீங்க தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து ஓடி போயிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீனா வந்து இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அது தெரிஞ்சு பண்ணுச்சோ தெரியாம பண்ணுச்சோ அதனுடைய பின் விளைவுகள் வந்து இப்போ வரைக்குமே சீனாவுக்கு பயங்கர அடியா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏண்டா தேவையில்லாம இந்திய ராணுவ வீரர்களையும் இந்தியா கிட்டையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்ப ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் வந்து இப்ப சீனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, நிலவுல இருந்து பாறை கற்கள் மண் உள்ளிட்ட மாதிரிகளை பூமிக்கு எடுத்து வருவதற்காக சீனா அனுப்பிய சாங்கி 5 விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியதாக சொல்லியிருக்காங்க. நிலவில் விண்கலத்தை அனுப்பி அங்குள்ள பாறை கற்கள் மண் உள்ளிட்ட மாதிரிகளை பூமிக்கு எடுத்து வந்து ஆய்வு செய்வதற்காக சீனா திட்டமிட்டது. அதன்படி நவம்பர் 24 சாங்கி 5 அப்படிங்கிற விண்கலத்தை சீனா விண்ணில செலுத்தினாங்க. அந்த விண்கலத்தை சுமந்து சென்ற லேண்டர் 7 நாட்கள் பயணித்து நேற்று நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியதாக சீன ஊடகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிலவில் இதுவரை அறியப்படாத பகுதியில் இருந்து பாறை கற்கள் மண் உள்ளிட்டவைகளின் மாதிரிகளை பூமிக்கு எடுத்து வர திட்டமிடப்பட்டு உள்ளதாகவும், இன்னும் 2 நாட்களில் நிலவின் மேற்பரப்பில் உள்ள மாதிரிகளை விண்கலம் சேகரிக்க தொடங்கும் அப்படின்னும் செய்திகள் வெளியாயிருக்கு. அதன் பிறகு மாதிரிகளை சுமந்து கொண்டு கேப்சூல் மீண்டும் பூமிக்கு திரும்பும் என கூறப்பட்டது. சீனாவின் மங்கோலியா மாகாணத்தில் கேப்சூலை தரையிறக்க திட்டமிட்டுள்ளதாக சீன செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறினால் நிலவிலிருந்து மாதிரிகளை எடுத்து வந்த 3வது நாடு என்ற பெருமையை சீனா பெறும் அப்படின்னும், ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் நிலவின் மாதிரிகளை சேகரித்து ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சீனாவுடைய இந்த திட்டம் நாசமா போகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கணும். சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.